யூடியூப் மூலமா பிரபலமாகி அதுக்கப்புறமா சினிமாவில் நடித்து வந்தவர் தான் விஜிடி ரமேஷ். இந்நிலையில இவருடைய மரண செய்தி அனைவரையுமே அதிர்ச்சியாழ்த்திருக்கு. யூடியூப் சேனல்ல பிராங்க் செய்ததன் மூலமா பிரபலமானாரு. அதுல அவர் பேசிய விதம், அவருடைய நடவடிக்கைகள் அனைத்துமே சோசியல் மீடியால பேசப்பட்டுச்சு. அதனாலேயே ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆனாரு. இன்னிலைதான் இவருக்கு பட வாய்ப்புகளும் கிடைக்குது. கோலமாவு கோகிலா படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறமா நட்பி, துணை, கோமாளி, காத்து வாக்குல ரெண்டு காதல் உள்ளிட்ட படங்களும் நடித்தாரு. அண்ட் குக் வித் கோமாளி ஷோலையும் கலந்துகிட்டாரு. அதுக்கப்புறமா படங்களை இவர் நடிக்கல. இன்னிலைதான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ரமேஷ் அதன் காரணமா கல்லீரல் பாதிக்கப்பட்டு படுத்து படுக்கையே மாறினாரு. சில மாதங்களுக்கு முன்னாடிதான் தன்னுடைய நிலைமை குறித்து உருக்கமா இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இன்னடிதான் சிகிச்சை பலனடிக்காம உயிரிழந்திருக்காரு. இப்போ அவருடைய குடும்பம் நடை குலைஞ்சு போயிருக்காங்க. பிஜ்லி ரமேஷுடைய மனைவி பிஜ்லி குறித்தே இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குடிப்பழக்கத்தால என்னுடைய கணவருக்கு கல்லீரல் மொத்தமா போயிடுச்சு. போன மாசம் வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு, ஆனா திடீர்னு மூச்சு வாங்கினது. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா கல்லீரல் அறுவை சிகிச்சை தான் ஒரே வழின்னு சொல்லிட்டாங்க. ஆனா தனியார்ல செஞ்சா 60 லட்சம் வரைக்கும் ஆகும்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எங்ககிட்ட வசதி இல்லை, இவர் போனா எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, யாராவது பெரியாள் இதை பார்த்தா எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த குடும்பத்தை கண் திறந்து பாருங்க, அதை தாழ்மையோட கேட்டுக்கிறேன், குடும்பமே அழிந்து போய் நடு ரோட்டில் நிற்கிறோம், கண்டிப்பா யாராவது உதவி செய்வீங்கன்னு நம்புறேன்னு உருக்கமாக பேசியிருந்தாங்க. இப்போ இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது.